நான் கவனமா தானே இருக்கேன். யாரு நீங்க? உங்க பின்னாடியே நான் வர வேண்டியதா இருக்கு. எப்ப என்ன சொல்வீங்களோ எனக்கு தான் பக்க பக்கன் இருக்கு. பாத்தியா, நீதான் எல்லாருக்கிட்டயும் சொல்லலான்னு. இப்ப பாரு, நீயே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. அக்கா, இப்போ நாம எல்லார்ட்டையும் போய் சொல்றது வேற. பயத்துல எதையாவது உளறி வச்சு அவங்களை எல்லாம் தேவையில்லாம பயமுறுத்துறது வேறக்கா. என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தலையில ஏறவே மாட்டேங்குது. அக்கா நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரி, கிச்சன் கிளீன் பண்ணிட்டேன், அடுத்து பெட்ரூம் கிளீன் பண்ணட்டுமா? நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அப்பா முல்ல, நீ என் கூடவே இரு, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லி வைக்காம பாத்துக்கிறியா? சரிக்கா, நான் இருக்கேன், அவங்க கூடவே இருக்கேன். எனக்கு கேன்சர் வந்தது, உனக்கு வருத்தமாவே இல்லையா? வருத்தம் தாங்கா, ஆனா வந்துருச்சே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? மாமா அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாளே, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு. அந்த மாதிரி தான்க்கா, நாம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. அதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணோம்னு பார்க்கணும். அக்கா நாம சரி பண்ணிடலாம்க்கா.